சொல்லை நாம் மற்றவர்களுக்கு நாம் எப்படி வலியுறுத்துவது சொல்லு, அந்த சொல் இலக்கணத்தை எப்படி அந்த சமண சமயத்தை சார்ந்தவர்களுக்கோ அல்லது மற்ற மக்களுக்கோ இதை வலியுறுத்த வேண்டும் அல்லது கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த சொல்லதிகாரத்தை எழுதியிருக்கின்றார் நேமினார், அதாவது குணவீர பண்டிதர். அதை மையமாக வைத்து பார்க்கின்ற பொழுது இதை முன்னோடியான தொல்காப்பியத்தை முன்னோடியாக வைத்து கொண்டு ஏன் பார்க்கக்கூடாது, எல்லோரும் பார்த்திருக்கின்றார்கள். இதை கொஞ்சம் அந்த கலைச்சொற்கள் அல்லது அந்த உருக்குடைய ஒரு வகையான வேற்றுமை மற்ற உறுப்புகள் எல்லாமே மாறி வந்திருக்கின்ற தன்மை அல்லது வளர்ந்து வந்திருக்கின்ற தன்மையை இந்த நேமிநாதம் எடுத்து காட்டுகின்றது. வழக்கு சொற்கள் அதுதான் ஒரு வளர்ச்சியாகவே எடுத்து காட்டியிருக்கின்றன ஒழிய வேற எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆமாம், அது நிறையவே இருக்கு, நிறையவே இருக்கு. ஐயா, தொல்காப்பியம் தொல்காப்பியமே தான், ஏன்னா இளம்பூரனுடைய உரையை மையமாக வைத்தும் அந்த நூற்பாக்கள் செய்யப்பட்டிருக்கின்ற தன்மை இங்கு குறிப்பிடத்தக்கது. சரி, அதை பார்க்கல, அதை பார்க்கல, நிறையவே இருக்குங்க, நிறையவே இருக்கு. நான் சொல்ல விட்ட பகுதியெல்லாம் இருக்கிறது, காலம் கொஞ்சம் இது இருந்ததுனால கொஞ்சம் விட்டு விட்டேன், அவ்வளோதான். ஆ சரி, நன்றி நன்றி நன்றி. நேமிநாதம் பற்றி கட்டுரையை வழங்கிய ஐயா அவர்களிடம் உருவினா, இந்த கட்டுரையில் உருபு விரிந்து வருவதை தொகை என்று நேமிநாதம் சொல்லுகின்றது என்று சொன்னீங்க. அப்போ உருபு தொக்கி வருவதையும் தொகை என்று தான் சொல்லி, தொல்காப்பியருடைய தொக்கி வருவது தொகை என்று சொல்லப்படுவது ஒரு தொல்காப்பியம், இதுல விரிந்து வருவது தொகை என்று அப்படி என்று இவர் சொல்லுவது. சரி, அப்படி என்றால் அந்த சொல் வடிவத்தில் ஏதாவது மாற்றம் உண்டா மொழியியல் நோக்கில்? மொழியியல் நோக்கில் மாற்றம் என்பது கிடையாது. பட் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த உருபு விரிந்து சொல்லுகின்ற தன்மை வருகின்ற பொழுது அது விரி தொகையாக மாறுகிறது, தொகையாக சொல்லப்படுகிறது. அவருடைய காலத்தில் அது வழக்கில் இருந்திருக்கிறது. வடிவத்தில் எந்த மாற்றமும் கிடையாது? வடிவத்தில் மாற்றம் இல்லை. நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். குருவாயூரிலே நாராயணியம் அரங்கேற்றப்பட்டது. பட்டர் பிரான் அதனை அரங்கேற்றினார். ஒவ்வொரு பாடலாக பாடினார். கிருஷ்ணர் அங்கே குழந்தை வடிவிலே எதிரே வந்து அமர்ந்து கொண்டு சரி என்று தலையாட்டினால் அடுத்த பாடலுக்கு போவார். அதுபோல என்னுடைய பேராசிரியர் பெருமகனார் டாக்டர் மாரப்போ குருசாமி ஐயா அவர்கள் தன்னுடைய அமர்வு 12 மணிக்கு முடிந்து போனாலும் கூட தன்னுடைய மாணவன் பேசுவதை கேட்க வேண்டும் என்பதற்காக 4 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய பொன்னடிகளை வணங்கி நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். தயானந்த சரஸ்வதி சாமி சொல்லுவார்கள், ஒரு கூட்டத்திலே பேசி கொண்டிருப்பவர்கள் என்ன பேசினார்கள் என்று தெரியவில்லை என்று சொன்னால் அவன் தத்துவம் பேசுறான்டா என்று சொல்லுவார்களாம். இன்று 84வது வயதை தாண்டுகிற கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் 23/10/84 ஆகிறது, அவர் பாடினார், தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் என்று. ஆக வேதாந்தம் என்று வருகிற போது அது ஒரு கஷ்டமான பொருளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அண்டத்தின் பொருண்மைகளை புரிந்து கொள்ளும் மனித முயற்சியே தத்துவம். நம் நாட்டு தத்துவ மிகுதியும் ஆன்மீகம் சார்ந்தே அமைந்தது. இது ஒரு நாட்டின் சமுதாய ஆன்மீக மறுமலர்ச்சியை நோக்கமாக கொண்டது. ஒரு நாட்டின் ஆட்சியாளர்களும் மக்களை வழிநடத்துபவர்களும் வேதாந்திகளாக இருப்பது அவசியம் என்று கிரேக்க ஞானி பிளேட்டோ சொல்லுவான். கால தேச வர்த்தமானங்களால் மாற்றத்திற்கு அதுவரை ஒப்புக்கொள்ளப்பட்ட நம்பிக்கைகள்
ஈடு கொடுக்க இயலாமல் போன காலங்களில் புதிய தலைவர்கள், சமய தலைவர்கள் தோன்றி, மகாவீரர், புத்தர், சங்கராச்சாரியார் ஆகியோர் தோன்றி தத்துவத்திற்கு புது பரிமாணத்தினை அளித்தனர். அதன் பயனாக மனித ஆன்மா புத்துயிர் பெற்று பொலிவுற்றது. வாழ்க்கையோடு கொள்கை ஒன்றி போகும் நிலையில் தத்துவமே வாழ்க்கையாகிறது. காந்தியடிகளை பேட்டி எடுப்பதற்காக டைம்ஸ் நிருபர் அங்கே சேவா கிராமுக்கு வந்தார். வந்தவர் ஒரு வாரம் தங்கியிருந்தார். காலை 3:30 இருந்து 10 வரை அவருடைய வாழ்க்கையை குறிப்பெடுத்து கொண்டார். ஒரு வாரம் முடிந்து திரும்பி போகிற போது காந்தியடிகளிடத்தில் அவர் கேட்டார், காந்திஜி, எனி மெசேஜ் ஃபார் மீ? காந்தியடிகள் சொன்னார், மை லைஃப் இஸ் அ மெசேஜ். ஆக தத்துவம் என்பது வாழ்க்கையோடு ஒன்றி போக வேண்டும் என்றாகிறது. கனவற்ற உறக்கம், கனவு காணும் நிலை, விழிப்பு ஆகியவற்றின் பேதங்களை தெளிவுபடுத்தும் உண்மை நிலைக்கு பல பரிமாணங்கள் உள்ள அனைத்தையும் முழுக்க உணரும் ஆற்றல் நமக்கு இல்லை. எனவே வாதத்தால் நிரூபிக்கப்பட்ட புது புது சித்தாந்தங்களையும் மனிதன் சகித்துக் கொள்ளுகிறான். நமது நாட்டின் சிந்தனை ஓட்டம் அறம் சார்ந்தே அமைந்துள்ளது என்று தத்துவ ஞானி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறுவார்கள். சிந்திக்கு பழக்கமுடையவர்களில் கூட ஒரு சாரார் தத்துவத்தில் தங்களுக்கு ஆர்வமில்லை என்று கூறுவது வழக்கம். தத்துவ பழக்கமற்றவர்கள் சிந்தனை தெளிவற்றதாகவும் அகவை அபிப்பிராயப்பட்டதாகவும் இருப்பதை காணலாம். தத்துவத்தின் மீதான இந்த வெறுப்புக்கு என்ன காரணம்? தத்துவம் வெறும் தர்க்கங்களின் போட்டி ஆட்டம்தான் என்ற ஒரு மாயை உருவானதுதான். ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்வார்கள், philosophy is constructive in character, positive in nature and synthetic in function என்று சொல்லுவார்கள். எளிமையாக கூறப்போனால் தத்துவம் என்பது அனைத்து அறிவு துறைகளிலும் உள்ள தர்க்கங்களின் தொகுப்பு எனலாம். இத்தர்க்க நிலைகளை அந்தந்த துறையை சார்ந்த நிதர்சனங்களுடன் பொருத்தி பார்த்து விரித்தெடுப்பது தத்துவத்தினுடைய வேலை. அப்படி விரித்தெடுக்காமல் தர்க்கங்களை வெறும் சதுரங்க காய்களாக பார்க்கும்போது மேற்குறிப்பிட்ட ஒரு சலிப்பு ஏற்படுகிறது. தத்துவ சிந்தனை இதை வெறும் தர்க்கமாக பொருத்தி கொள்ளுமா? தற்செயலா, இல்லை பெருந்திட்டவாதமா என்ற இவ்வினாக்களுக்கு கூர்மைப்படுத்துகிற இருதரப்பு தேவையான தர்க்கங்களை கண்டுபிடித்து தொகுத்து விவாதித்தபடி போகும். உண்மையில் இந்த தர்க்கங்கள் அனைத்துமே நமது அன்றாட வாழ்வுடன் மிகவும் சம்பந்தப்பட்டவை. ஏதோ புத்தகத்தில் இருப்பவை அல்ல, வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டவை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்த துறை மிகுந்த தீவிரத்துடன் செயல்பட்டு புதிய கேள்விகளை எழுப்புகிறதோ அந்த துறைக்கு நெருக்கமான தத்துவம் இருக்கும். அந்த துறையில் உள்ள முக்கியமான கொள்கைகள் தத்துவத்திற்கு வரும். பழங்காலத்திலே சமயம் மிக நெருக்கமானதாக தத்துவத்தில் காணப்பட்டது. பின்பு அரசியல் அந்த இடத்திற்கு வந்தது. அண்மை காலத்தில் மொழியியல், உயர் பௌதீகம், நரம்பியல், மரபணுவியல் முக்கிய துறைகளில் உருவான அடிப்படை பொறுமைகளை தத்துவம் எடுத்து பேசியிருப்பதை நாம் காணலாம். எனவே எந்த துறையிலாவது ஆழமான சிந்தனைக்குள் போக வேண்டுமெனில் கண்டிப்பாக தத்துவ பயிற்சி தவிக்க இயலாது. இலக்கியத்தில் கூட தத்துவமின்றி புதினம் இல்லை என்று கூறுவதுண்டு. இலக்கிய விமர்சனம் என்பது தத்துவத்தின் கிளை போலவே இயங்கக்கூடியது. இந்நாட்டு தத்துவ ஞானம் இன்ன காலத்தில் இன்னாரால் தொடங்கப்பட்டது என்று வரையறுத்து சொல்ல முடியாது.